ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பஞ்சதந்திரா டெய்ல்ஸ்லேருந்து த பிராமன் அண்ட் த த்ரீ க்ரூக்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தேவேந்திர அப்படின்னு ஒரு பிராமன் ஒரு வில்லேஜில் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு டெம்பிளில் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வில்லேஜில் யார் வீட்டில் பூஜை பண்ணாலும் நம்ம தேவேந்தர் பிராமனை கூப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு நாள் அவர் இந்த வில்லேஜ்லேயே ஒரு ரிச் லேண்ட்லார்டு வீட்டுக்கு பூஜை பண்ண போனார். பூஜையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. அந்த லேண்ட்லார்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அதனால் தேவேந்திராவுக்கு நிறைய மணி கொடுத்தாரு. அப்புறம் அவர் ஆசையாக வளர்த்த கோட்டை கிஃப்டாக கொடுத்தாரு. அந்த கோட்டை எடுத்துகிட்டு தேவேந்திரா அவர் வீட்டுக்கு ஒரு ஃபாரஸ்ட் வழியாக நடந்து போயிட்டு இருந்தார். அவர் இந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து போகும்போது அந்த ஃபாரஸ்டில் இருந்த மூணு க்ரூக்ஸ், அதாவது மூணு தீவ்ஸ், அவர்கிட்டருந்து அந்த கோட்டை எப்படியாவது ஸ்டீல் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் சும்மா கேட்டால் கொடுப்பாரா? அதனால் அந்த மூணு தீவ்ஸும் ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளான் படி ஃபஸ்ட்டு ஒரு தீஃப் நம்ம தேவேந்திரக்கிட்ட போய் பேசினார். அவரை பார்த்த உடனே, அடடா, ஒரு டெம்பிளில் வேலை பண்ணுற பிராமன் ஒரு டாகை இப்படி தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டார். அதை கேட்ட உடனே நம்ம தேவேந்திராவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னது, டாகா? நான் வச்சிட்ருக்கிறது ஒரு கோட். நீ உன்னோட ஐஸை போய் முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கோன்னு தேவேந்திரா அந்த ஃபஸ்ட்டு தீஃப்கிட்ட கோவமாக பேசி அமிச்சாரு. அந்த தீஃபும், சரி எனக்கு என்ன வந்தது, என் மனசில் பட்டதை உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம தேவேந்திர நடந்து போயிட்டே இருந்தார். அப்போது அந்த செகண்ட் தீஃப் அவர்கிட்ட வந்து, அடடா, ஒரு பிராமன் எப்படி ஒரு டெட் காஃபை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு தேவேந்திரா பார்த்து கேட்டான். நம்ம தேவேந்திராவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சரி சரி, நான் பார்த்ததை சொன்னேன்ப்பா, உங்களுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அந்த ரெண்டாவது தீஃபும் தேவேந்திராவை சீட் பண்ணிட்டு போயிட்டான். இப்போது நம்ம தேவேந்திராவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்னது இது, ஒரு கோட்டை எடுத்துகிட்டு வந்தால் ஒருத்தன் வந்து அதை டாகுன்னு சொல்கிறான், இன்னொருத்தன் வந்து அதை டெட் காஃப்ன்னு சொல்கிறானே அப்படின்னு யோசிச்சுட்டு போனார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த தேர்ட் தீஃப் இப்போ தேவேந்திராவை பார்த்து, அச்சோ, ஒரு பிராமன் ஒரு ஹார்ஸை தூக்கிட்டு போகிறதா? என்ன அநியாயம்! யாராவது இதை பார்த்துருந்தா உங்கள் வேலையே போயிருக்கோம் அப்படின்னு தேவேந்திராக்கிட்ட சொன்னான். அதை கேட்ட தேவேந்திராவுக்கு இந்த தடவை கோபம் வரல, ஆனால் டவுட் வந்தது. ஒருத்தன் இந்த கோட்டை பார்த்து டாகுன்னு சொல்கிறான், இன்னொருத்தன் இந்த கோட்டை பார்த்து டெட் காஃப்ன்னு சொல்கிறான், இன்னொருத்தனும் வந்து இதை ஒரு ஹார்ஸ்ன்னு சொல்கிறான். இது எப்படி முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. அப்புறம் இது கோட்டே இல்லை, ஒரு கோஸ்ட் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. நமக்கு எதுக்கு வம்பு, இதை இங்கேயே விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த கோட்டை ஃபாரஸ்டில் விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இதை பார்த்த அந்த த்ரீ தீவ்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாத்தியா, நம்ம போட்ட பிளான் எப்படி ஒர்க் ஆச்சு, அந்த தேவேந்திர பிராமன் ஏமாந்து போயிட்டாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாங்க. கோட்டை அவங்க மூணு பேரும் ஸ்டீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது, யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸும் ஆகவே கூடாது. எப்பவுமே நம்ம காமன் சென்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நிறைய பேர் நம்மளை இப்படி சீட் பண்ணலாம். இன்றைக்கி கதை நல்லா இருந்ததா? மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.